இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க வரது அஞ்சு வயசு உள்ள சிறுவன் வந்து மேல அடிக்கிறது அப்படின்னு பாக்கலாம். அவன் வீட்டுல எப்பவுமே சுட்டி தண்ணி தான் காட்டிட்டு இருப்பான். ஒரு பாட்டில் இருந்தாலும் சரி, ஒரு பெயிண்ட் டப்பா இருந்தாலும் கழுத்துல தெங்க போட்டு அடிப்பான். நல்ல படிக்க வேண்டிய மாணவன், அவன் எப்படி மேல அடிக்கலான்னு இந்த வீடியோல பாக்க போறோம். என்னடா நம்ம பையனை காணலி, இங்கதானே இருப்பான், ஒழுங்குல திருந்திட்டாரோ. கம்பை எடுத்துட்டு போயிருக்கானே. நம்ம குமரியின் சிங்கம் இப்ப உங்க பேரை கேட்க போற, உங்க பேர் என்ன? அகிலேஷ். உங்க அப்பா பேர் என்ன? சுரேஷ். உங்க அம்மா பேரு? அகிலா. நீங்க எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? யுகேஜி. யுகேஜி. மேல அடிச்சு பாப்போமா? பாக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு மேல தொடங்கும் போது கணபதி தாளம் அடிக்கணும். கணபதி தாளம் தொடங்கின பிறகுதான் வேற எந்த தாளமும் அடிக்க முடியும். அதான் அந்த மேளத்தோட பாரம்பரிய முறை. இது அடிச்ச பிறகுதான் எந்த தாளமும் அடிக்கலாம். ஆனா கணபதி தாளம் பத்தி நம்ம பையன் சொல்லுவோம், பாக்கலாம். அகிலேஷ், உனக்கு கணபதி தாளம் தெரியுமா? தெரியுமா? சரி, கணபதி தாளம் வாய்ப்பாட சொல்லு. உங்க குரு யாரு? விருப்பப்பட்டு மேல கேப்பதே துள்ள கொட்டுதான். அந்த துள்ள கொட்டு கண்ணிலே அடிப்பான், செண்டிலே அடிப்பான். பாக்கலாமா? நம்ம அகிலாஷ் வந்து இப்ப துள்ள கொண்டாடிக்க போறான், பாக்கலாமா? Thank you.